அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சுகா ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும், மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சுகா ஆன்லைன் ஷாப்பிங். من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மஃஃபிரத்துஹு. ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் எலக்ட்ரானிக் தாவா யூடியூப் சேனல் வழங்கும் ரமலான் சிறப்பு தொடர் பயான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா இபாதிகல் முர்சலீன், அம்மா பஅத். புகழ்கள் அனைத்தும் மேன்மை தங்கிய வல்லோன் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், கிளையார்கள், தோழர்கள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக, ஆமீன். ரமலானின் மாதத்தின் தொடர் சிறப்பு பயான்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், தொடர் பயானாக கணக்கின்றி நன்மையை பெற்றுத்தரும் வணக்கம் தான் இந்த ரமலான் மாதம். அதாவது மற்ற எந்த வணக்கத்தை விடவும் நோன்புக்கு கூடுதல் கூலியை அல்லாஹ் வழங்குகின்றான். இது நோன்புக்கு உள்ள தனி சிறப்பு. மற்ற வணக்கங்களை விட அல்லாஹ் என்ன பண்ணுகின்றான், நோன்புக்கு மட்டும் தனி கூலி வழங்குகின்றான். இந்த வணக்கத்திற்கு குறிப்பிட்ட அளவு கூலி என்பது எதுவும் கிடையாது. அல்லாஹ் தான் விரும்பியதை தாராளமாக வழங்குகின்றான். இதைத்தான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் 10 முதல் 700 வரை 700 மடங்கு வரை கூலி வழங்கப்படுகின்றது. ஆனால் நோன்பு எனக்குரியது, எனவே அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதனை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதாவது இதில் நோன்பு எனக்குரியது என்பது ரியா. அரபியில் எப்படி சொல்லப்படுகின்றது என்றால், ரியா முகஸ்துதி என்று சொல்லப்படுகின்றது. பாருங்கள் எனது அருமை சகோதர சகோதரிகளே, நோன்பு, இந்த முகஸ்துதி ஏற்படுவதற்கு நோன்புடைய காலத்தில் மட்டும் அதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஏனென்றால் யாரெல்லாம் நோன்பாளி என்றும் நோன்பாளி இல்லை என்றும் நம்மால் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வேறு அமல்களை பொறுத்தவரை அப்படி அல்ல. ஒருவர் தொழுகைக்கு வருகிறார் என்றால் அவர் தொழுகையாளி என்று நாம் அறியலாம். ஒருவர் ஜகாத் கொடுக்கிறார் என்றால் குறைந்தபட்சம் அவர் ஜகாத் கொடுக்கக்கூடியவர் என்று அவரிடம் என்ன நாம் ஜகாத்தை பெற்று அறிந்து கொள்வதன் மூலம் தெரிந்து கொள்கின்றோம். ஒருவர் தர்மம் செய்கிறார் என்றால் அதை கொடுக்கும் கைக்கும் தெரியும், வாங்கும் கைக்கும் தெரியும், இவர் தர்மம் தான் கொடுக்கிறார் என்று. ஒருவர் ஹஜ் செய்கிறார் என்றால் அது ஊருக்கே தெரியும். அதில் சில பேர் அதை விளம்பரப்படுத்தவும் செய்கின்றனர், பெருமைக்காகவே நான் ஹஜ்ஜுக்கு செல்கின்றேன், அரஃபாவுக்கு செல்கின்றேன், ஜம்ராவுக்கு செல்கின்றேன் என்று செல்ஃபி எடுத்து போட்டு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக் மூலமாகவும் பலருக்கு அனுப்புகிறார்கள். இப்படியே நாம் அமல்களை என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமது அமல்களில் விளம்பரம் செய்ய முடியாதது, ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் செல்ஃபி எடுத்து போட முடியாத ஒன்று என்னவென்றால் அது நோன்பு மட்டும்தான். எனவேதான் நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். பாருங்கள், இந்த நோன்பிலே ரியா என்கின்ற முகஸ்துதி கிடையாது, பெருமை பாராட்ட மாட்டோம் நோன்பிலே. நோன்பு என்பது அனைவருக்கும் பொதுவான இபாதத்தாகும். இது அடிமையானவராக இருந்தாலும் சரி, சுதந்திரமானவராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரே மாதிரி நிலையில் தான் இந்த நோன்பை நிறைவேற்ற வேண்டும். யாராக இருந்தாலும் சஹரிலிருந்து மஹரிபு வரை உண்ணாமல் பருகாமல் இருக்கத்தான் வேண்டும். இதுதான் உண்மையான நோன்பின் அடையாளம்.
ஏனைய இபாதத்துகளை பொறுத்தவரை அதில் சலுகை உள்ளது. ஐவேளை தொழுகையாக இருந்தால் ஜமாத்தாக தொழுவது என்பது பெண்கள் மீது கடமை இல்லை. ஜும்மா தொழுகையாக இருந்தாலும் பெண்கள் மீதும் அடிமைகள் மீது பயணிகள் மீது கடமை இல்லை. அதே போல் ஹஜ்ஜாக இருந்தால் ஏழைகள் மீது கடமை இல்லை. அதே போன்று தான் ஜக்காத்தும். ஆனால் ஏழையாக இருக்கட்டும், பணக்காரராக இருக்கட்டும், அடிமையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நோன்பு என்பது அனைவருக்கும் சரிசமமானதே. எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் நோன்பு வைக்கின்ற இந்த நோன்புடைய காலத்தில் இறைவனின் பொருத்தத்தை நாடியவர்களாகவும் அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி மட்டுமே பெருமை அடிக்காமலும் புகழ் அடிக்காமலும் அவனுடைய பொருத்தத்தை நாடி மட்டுமே நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இருக்க எல்லாம் அல்லாஹ் அல்லாஹுத்தால நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. வாஹிரு தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மார்க்க பயான்களை கேட்டு பயன்பெற நமது ஏஐடி கிளப் எலக்ட்ரானிக் தாவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.